வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கிராஜுவேட் தமிழா. இன்னைக்கு நம்ம டாக் சீரியஸ் ப்ரோக்ராம் மூலம் நம்ம ரிவ்யூ பண்ணுறதுக்காக எடுத்திருக்கக்கூடிய கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், தி குயின் ஆஃப் ஹில்ஸ், ஊட்டி. இந்த கல்லூரியை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கல்லூரியோட ஹிஸ்ட்ரியை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது 1820 ஜான் சுலைவான் அப்படிங்கிறவரால் இந்த கல்லூரியில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பில்டிங் வந்து கட்டப்பட்டது. 1820 ஜான் சுலைவன் வந்து இது பங்களாவாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. இந்த ஜான் சுலைவன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் தான் இந்த ஊட்டி நகரத்தை கண்டுபிடிச்சி அந்த நகரத்தையே உருவாக்குன மனிதன். ஜான் சுலைவன் இந்த நகரத்தை கண்டுபிடிச்சி இந்த இடத்துல வந்து இந்த பில்டிங்கை கட்டுறாரு. இந்த பில்டிங் பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அன்னைக்கு நம்மளை வெள்ளக்காரங்க ஆட்சி செஞ்சுட்டு இருந்தப்ப வெள்ளக்காரங்களுக்கு கோடை வாசஸ்தலமாக இருந்தது இந்த ஊட்டி தான். இதை ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தவரும் ஒரு ஆங்கிலேயர் தான். அவர் பேர் தான் ஜான் சுலைவன். ஓகே, இப்போ இந்த பங்களா எப்படி காலேஜாக மாறுச்சு அப்படின்னு இப்போ நம்ம சொல்கிறோம். அதாவது இந்த இது வந்து கல்லூரியாக மாற்றப்பட்ட வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 1955 தான் முத முதல்ல இதில் பிஏ ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸு இந்த மாதிரி ஒரு கோர்ஸை கொண்டுட்டு வந்து இதை ஒரு கல்லூரியாக அங்கீகாரம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது இந்த பில்டிங் தான் இந்த கல்லூரியோட மெயின் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங்காகவும் இருந்துட்டு வருது இப்போது வரைக்குமே. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கை 8.2 கோடி ரூபாய் செலவு பண்ணி கை தேர்ந்த கட்டிடத்துறை வல்லுநர்களால் இந்த பில்டிங்கை ரெனவேட் பண்ணியிருக்காங்க. அதாவது பழமை வந்து அழிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த பில்டிங்கை 8.2 கோடி ரூபாய் கொடுத்து கை தேர்ந்த கட்டிடக்கலை வல்லுநர்களால் வந்து பார்த்திங்கன்னா ரெனவேட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கல்லூரி அமைந்திருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து இந்த பில்டிங்குடைய பேர் தான் போஸ்ட். அதாவது இது ஸ்டோன் ஹவுஸா, அது இந்த இடத்துக்கு பேர் ஸ்டோன் ஹவுஸ் ஹில் போஸ்ட் அப்படின்னு அந்த இடத்துக்கு பேரே இந்த பில்டிங் பேர் தான். அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேயர்கள் கட்டின அசம்பிளி ஹாலு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் வந்து படம் பார்க்குறதுக்காக அந்த அசம்பிளி ஹாலை கட்டியிருக்காங்க. அதுவும் நல்லாயிருக்கும், அது இன்னுமே தியேட்டராக தான் ரன் ஆகிட்டுருக்கு. இந்த ஊட்டி நகரமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு கோணத்தை தரும். ஸோ இந்த அளவுக்கு ஹிஸ்ட்ரி வந்து நம்ம ஊட்டிக்கு இருக்குது, இன்னும் நிறையா ஹிஸ்ட்ரிஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ காலேஜ் ரிவ்யூ பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ நம்ம இப்போ அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஊட்டி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜை பற்றி நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய டைமிங்ஸ், இது வந்து ஒரு ஹில்ஸில் இருக்கக்கூடிய காலேஜு. ஸோ இதோட டைமிங்ஸை நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியில் ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ், யூஜி கோர்ஸ் என்னென்ன இருக்குது, பிஜி கோர்ஸ் என்னென்ன இருக்குது, எம்பில் பார்ட் டைமில் இருக்கா ஃபுல் டைமில் இருக்கா, எத்தனை டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க, பிஹெச்டி பார்ட் டைமில் இருக்கா ஃபுல் டைமில் இருக்கா, எத்தனை டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லூரிகளில் உள்ள நம்ம அட்மிஷன் ஆகணும் அப்படின்னா, ஒரு மாணவராக உள்ளே வரணும்னா எப்படி இந்த கல்லூரிக்கு நம்ம அட்மிஷன் போடணும், எந்த வகையில் இந்த கல்லூரியில் நம்ம உள்ளே வர முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு முக்கியமான ஒன்று என்னென்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ். இந்த எந்த கவர்மெண்ட் காலேஜில் சேர்ந்தாலும் நீங்கள் வெரிஃபை பண்ண வேண்டியது இந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸை, அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காலேஜுக்கு எவ்வளோ ஃபீஸு, ஹாஸ்டலுக்கு எவ்வளோ ஃபீஸு, ஸ்காலர்ஷிப் எவ்வளோ இந்த கல்லூரியில் படிக்கும்போது நமக்கு தருவாங்க, இந்த கல்லூரியில் உள்ள வரதுக்கு பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கும், இது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வழக்கம் போல் ஷிஃப்ட் டைமிங்ஸை வந்து பார்க்குறோம். இந்த கல்லூரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கவர்மெண்ட் காலேஜ் எல்லாருக்குமே ஷிஃப்ட் டைமிங்ஸ் வந்து சேம் தான். 8:45 to 1:45 வந்து ஷிஃப்ட்டு 1:00, 1:50 ஈவினிங் 6:50 வரைக்கும் ஷிஃப்ட் 2 வந்து இருக்கும். சண்டே வந்து எப்பயுமே ஹாலிடேவாக இருக்கும். ஆனால் இந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஹில்ஸில் இருக்கனால இந்த காலேஜோடைய டைமிங்ஸ் வந்து சீசனை பொறுத்து ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் வந்து அப் டு 2 மணி நேரம் வரைக்குமே கூட முன்ன பின்ன மாறுபாடு ஆகும். ஹில்ஸில் வந்து சீசன் ஒரே மாதிரி இருக்காது அப்படிங்கிறனால கொஞ்சம் மாறுபாடு ஆகும். அது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டாக நம்ம உள்ளே இருக்கும்போது அவங்க சீசனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு மாற்றி மாற்றி தருவாங்க. ஸோ நம்ம வந்து எப்பயுமே ரெகுலராக ஃபாலோ பண்ணுற இந்த டைமிங்ஸை தான் இங்கே போட்டிருக்கோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லூரிக்கு நம்ம உள்ளே வரணும் அப்படின்னா எல்லா கவர்மெண்ட் கல்லூரிக்கும் நம்ம எப்படி வரணுமோ அதே மாதிரி மட்டும்தான் உள்ளே வர முடியும். பிஜி யூஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் tngasa.in இந்த இதில் வந்து நம்ம கவுன்சிலிங் அப்ளை பண்ணி சாய்ஸில் இந்த கல்லூரியை கொடுத்து இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்தால் தான் நம்ம வர முடியும். அதே வந்து பார்த்திங்கன்னா பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஜி நீங்கள் எங்கே வேணால் படிச்சிருக்கலாம், பிஜி வந்து இந்த கல்லூரியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா www.tngasapg.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம கவுன்சிலிங் அப்போ ஆன்லைன் கவுன்சிலிங் இப்போ நடைமுறையில் இருக்குது அதை அப்ளை பண்ணி அதில் இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்து வந்தோம்னா தான் இந்த கல்லூரியில் நம்ம பிஜி ஸ்டடீஸை பண்ண முடியும். ஓகேங்களா.
இப்போ வந்து நம்ம இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய யூஜி கோர்சஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியில் பார்ட் ஒனில் வந்து நம்ம எப்பயுமே லாங்குவேஜ் சப்ஜெக்ட் படிப்போம். அது என்னென்ன லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ், ஹிந்தி, மலையாளம், ஃப்ரெஞ்சு. பார்ட் ஒனில் இந்த லாங்குவேஜ் எல்லாம் அவங்க சொல்லித்தராங்க. இன்கேஸ் நீங்கள் தெலுங்கு படிக்கணும் அப்படின்னா இந்த கல்லூரியில் தெலுங்கு லாங்குவேஜ் கிடையாது, தமிழ், ஹிந்தி, மலையாளம், ஃப்ரெஞ்சு மட்டும்தான் பார்ட் ஒன் லாங்குவேஜாக அவங்க ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்ட் டூக்கு வந்து ஜென்ரலாக எல்லாருக்குமே இங்கிலீஷ் தான் இருக்கும். பார்ட் த்ரீ வந்து மெயின் சப்ஜெக்ட், அதாவது நீங்கள் எந்த கோர்ஸ் எடுக்கிறீங்களோ அதை பற்றினா கோர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லூரியில் பதினெட்டு கோர்ஸ் வந்து யூஜி கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சீரியல் நம்பர் இருக்கும், கோர்ஸ் நேம் இருக்கும், சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த்து, ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எவ்வளோ ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத இங்கே போட்டிருப்பாங்க. இந்தந்த கோர்ஸில் தமிழ் மீடியம் இருக்கா, இங்கிலீஷ் மீடியம் இருக்கா அப்படிங்கிறத இங்கேயே கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எதுவுமே மென்ஷன் இப்போ பாருங்கள் தமிழ் லிட்ரேச்சர் கீழே எதுவுமே மென்ஷன் பண்ணல, ஏன்னா தமிழ் லிட்ரேச்சர் கண்டிப்பாக தமிழில் தான் படிக்க முடியும். ஸோ அதனால் அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு கோர்ஸு அதுக்கு எவ்வளோ அலாட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். பிஏ தமிழ் லிட்ரேச்சருக்கு வந்து 40 சீட் இருக்குது தமிழ் மீடியமில். பிஏ எக்கனாமிக்ஸ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. இங்கே 50+50 அப்படிங்கிறது என்னன்னா வந்து ஷிஃப்ட் 1, ஷிஃப்ட் 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா, இது ஷிஃப்ட் 1, ஒன்று ஷிஃப்ட் 1, ஒன்று ஷிஃப்ட் 2 அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஓகேங்களா, அதே மாதிரி ஒரு ஷிஃப்ட்டில் தமிழ் மீடியம் சொல்லி தருவாங்க, இன்னொரு ஷிஃப்ட்ஸில் இங்கிலீஷ் மீடியம் சொல்லி தருவாங்க, அவ்வளோதான். ஓகேவா, இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஏ எக்கனாமிக்ஸில் 50+50 சீட் இருக்குது. பிஏ ஹிஸ்ட்ரியிலையும் 50+50 சீட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஏ டெஃபென்ஸ், இது வந்து இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான் இருக்குது, அது 40 சீட்டு கொடுக்குறாங்க. மேத்தமெட்டிக்ஸ் வந்து தமிழ்லேயும் இருக்குது இங்கிலீஷ்லேயும் இருக்கும், 35+35 சீட்டு அலாட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேயுமே இருக்குது, 24+24 சீட் அலாட் பண்ணுறாங்க. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியமும் இருக்குது இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது, 30+30 சீட்டு அலாட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பிஎஸ்சி ஜாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா 24 சீட் இருக்குது. நெக்ஸ்ட் பிஎஸ்சி பாட்டனியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா 30+30. நெக்ஸ்ட் பிஎஸ்சி ஜுவாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா 30+30. நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான் இருக்குது, ஷிஃப்ட் 1 35 சீட்டும் ஷிஃப்ட் 2 35 சீட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பிஎஸ்சி ஜுவாலஜி வைல்டு லைஃப் பயாலஜியை பற்றி படிக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான் இருக்குது, அதில் 40 சீட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பிகாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான் இருக்குது, அது ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 ரெண்டுலேயுமே 60 சீட்டு கொடுத்துருக்காங்க, டோட்டலாக 120 சீட்டு. நெக்ஸ்ட் பிகாம் சிஏ படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 ரெண்டுலேயுமே சேர்த்து 120 சீட் இருக்குது. நெக்ஸ்ட் பிகாம் ஐபி படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் இருக்குது, அது வந்து மொத்தமாகவே 40 சீட்டு தான் கொடுத்துருக்காங்க, ஒரே ஷிஃப்ட்டு தான். நெக்ஸ்ட் பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24 கோர்ஸ் இருக்குது, சாரி 24 சீட் இருக்குது, மொத்தமாக 18 கோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய யூஜி கோர்ஸ் எல்லாம் நீங்கள் டீட்டெயில்டாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வாங்க நம்ம பிஜி கோர்ஸை பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கல்லூரியில் இருக்க பிஜி கோர்ஸை பார்க்குறோம் அப்படிங்கணும் இந்த சொன்னோம். இந்த கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி கோர்ஸ் மொத்தமாக அவங்க ஆஃபர் பண்ணுறது 13 கோர்ஸ் வந்து இந்த கல்லூரியில் பிஜி கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. வந்து அது என்னென்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர் வந்து தமிழில் தான் இருக்குது, தமிழில் வந்து பார்த்திங்கன்னா சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த்து 20 பேர்த்த வரைக்கும் எடுக்கிறாங்க. எம்ஏ எக்கனாமிக்ஸில் 20 பேர் எடுக்கிறாங்க. எம்ஏ ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா 40, எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் 30, எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸில் 24, எம்எஸ்சி ஃபிசிக்ஸில் 20, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரியில் 20 மெம்பர்ஸ் வரைக்கும் எடுக்கிறாங்க. எம்எஸ்சி பாட்டனியில் வந்து பார்த்திங்கன்னா 20, எம்எஸ்சி ஜுவாலஜியில் 40 பேர், நெக்ஸ்ட்டு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் 20 சீட்டு கொடுக்குறாங்க. எம்எஸ்சி ஜுவாலஜி வைல்டு லைஃப் பயாலஜியை பற்றி படிக்கிறதுக்காக 40 சீட்டு கொடுக்குறாங்க. எம்காம் சிஏவை படிக்கிறதுக்காக 20 சீட்டு கொடுக்குறாங்க. எம்காம் ஐபி படிக்கிறதுக்காக 40 சீட்டு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இந்த கல்லூரியில் நம்ம வந்து போஸ்ட் கிராஜுவேட் படிக்கணும்னா 13 கோர்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அது ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளோ இன்டேக், அதாவது சீட்டு எவ்வளோ அப்படிங்கிறதையும் இங்கே டீட்டெயில்டாக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கோம். ஏதாவது டவுட்னா இந்த வீடியோவை பாஸ் பண்ணி அப்படியே நிறுத்தி ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எவ்வளோ ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய ரிசர்ச் கோர்ஸை பற்றி பார்ப்போம். ரிசர்ச் கோர்ஸ் அப்படிங்கிறது மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசபி, அதுக்கப்புறமேட்டு டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி, இந்த ரெண்டு கோர்ஸுமே இந்த கல்லூரியில் ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எம்ஃபில் வந்து பார்க்கலாம். எம்ஃபில் வந்து நீங்கள் ஃபுல் டைமில் படிக்கிறதா இருந்தால் 1 இயர் கோர்ஸ் டூரேஷன், நீங்கள் பார்ட் டைமில் படிக்கிறதா இருந்தால் 2 இயர்ஸ் கோர்ஸ் டூரேஷன். இப்போ வந்து எம்ஃபிலுக்கு மட்டும் 6 டிபார்ட்மெண்ட் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. தமிழில் எம்ஃபில் படிக்கலாம், இங்கிலீஷில் எம்ஃபில் படிக்கலாம், ஹிஸ்ட்ரியில் எம்ஃபில் படிச்சுக்கலாம், எக்கனாமிக்ஸில் நீங்கள் எம்ஃபில் படிச்சுக்கலாம், ஃபிசிக்ஸில் நீங்கள் எம்ஃபில் படிச்சுக்கலாம், நெக்ஸ்ட் பாட்டனிலையும் நீங்கள் எம்ஃபில் படிச்சுக்கலாம். இந்த 6 கோர்ஸும் எம்ஃபில் வந்து பார்ட் டைம்லேயும் ஆஃபர் பண்ணுறாங்க, ஃபுல் டைம்லேயும் ஆஃபர் பண்ணுறாங்க இந்த கல்லூரியில். நெக்ஸ்ட் வந்து பிஹெச்டியை பற்றி பார்க்கலாம்.
சாரி எம்பியில் வந்து 8 கோர்ஸு. அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா எம்பியில் ஜுவாலஜியும் ஆஃபர் பண்ணுறாங்க, எம்பியில் காமர்ஸும் நம்ம படிக்கலாம். மொத்தம் 8 கோர்ஸை வந்து இவங்க எம்பியில் படிக்கிறதுக்காக போத் பார்ட் டைம் அண்ட் ஃபுல் டைமில் வந்து அந்த கல்லூரி ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டி கோர்ஸை பற்றி பார்க்குறோம். பிஹெச்டி கோர்ஸ் வந்து நீங்கள் ஃபுல் டைமில் படிக்கிறீங்க, இதே கல்லூரியில் இருந்து படிக்கிறீங்க அப்படின்னா 2 இயர்ஸ் டூரியேஷன். பார்ட் டைமில் படிக்கிறீங்க அப்படின்னா எங்கேயாவது காலேஜில் வேலை செஞ்சுட்டு படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் டூரேஷன் வரைக்கும் நீங்கள் படிக்கலாம். அதாவது பார்ட் டைம் படிக்கிறதுக்கும் 8 டிபார்ட்மெண்ட் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பிஹெச்டி இன் தமிழ், பிஹெச்டி வந்து இங்கிலீஷில் படிக்கலாம், பிஹெச்டி வந்து ஹிஸ்ட்ரியில் பண்ணலாம், பிஹெச்டி வந்து கெமிஸ்ட்ரியில் பண்ணலாம், பிஹெச்டி ஃபிசிக்ஸில் பண்ணலாம், பிஹெச்டி பாட்டனியில் பண்ணலாம், பிஹெச்டி ஜுவாலஜியில் பண்ணலாம், பிஹெச்டி காமர்ஸில் பண்ணலாம். ஸோ இத்தனை 8 கோர்ஸ் வந்து எம்பியில் இருக்குது, 8 கோர்ஸ் வந்து பிஹெச்டியிலையும் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வந்து யூஜிக்காக உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் இங்கேயே எம்இ படிச்சு சாரி எம்எஸ்சி எம்ஏ இந்த மாதிரி படிச்சுக்கலாம், எம்பியில் முடிச்சுக்கலாம், பிஹெச்டி முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நீங்கள் அவங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ் அப்புறம் அட் தி எண்ட் ஆஃப் தி ஸ்டடீஸ் வரைக்கும் நீங்கள் இங்கேயே பண்ணலாம். இங்கே தான் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இருந்தாலும் இங்கே இத்தனை கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியோட ஒரு முக்கியமான அம்சத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வெளியூர்லேருந்தெல்லாம் வந்து இந்த கல்லூரியில் நிறைய மாணவர் மாணவிகள் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி படிக்கிறவங்களுக்கு இந்த கல்லூரியில் ஹாஸ்டல் வந்து ஃபெசிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதாவது கல்லூரி எடுத்ததுக்கப்புறம் இதை பற்றி நம்ம யோசிக்க முடியாது. ஒவ்வொரு கல்லூரியும் நம்ம சாய்ஸில் கொடுக்கும்போது அதை நல்லா என்ஷூர் பண்ணிட்டு கொடுக்கணும். ஸோ வாங்க இந்த கல்லூரியோட ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். அதாவது இந்த கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் ஹாஸ்டல் வந்து பாய்ஸு கேர்ள்ஸு ரெண்டு பேர்த்துக்குமே ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. கல்லூரி மட்டும்தான் அவங்க ரன் பண்ணுறாங்க, கல்லூரி சார்பாக எந்த ஹாஸ்டலுமே அவங்க கொடுக்கறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர் ரிவ்யூ போட்டிருந்தப்ப சொல்லியிருந்தோம், அதில் கவர்மெண்ட் காலேஜ் அந்த காலேஜே வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டலும் நடத்துச்சு, ப்ளஸ் வெல்ஃபேர் ஹாஸ்டல்ஸும் நமக்கு அவைலபிளாக இருந்தது. ஆனால் இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் காலேஜ் வந்து காலேஜ் சார்பாக ஹாஸ்டலை நடத்தவே கிடையாது, இந்த காலேஜில் ஹாஸ்டலும் கிடையாது. இந்த கல்லூரியில் அப்புறம் சீட் எடுத்தால் நான் எங்கே சார் தங்கி படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டந்தோறும் வெல்ஃபேர் ஹாஸ்டல்ஸ் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை விடுதி, ஆதி திராவிடர் நலத்துறை விடுதி, இந்த மாதிரி ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். போத் பாய்ஸுக்கும் இருக்கும், கேர்ள்ஸுக்கும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹாஸ்டலில் தான் உங்களை வந்து தங்க வைப்பாங்க. இந்த மாதிரி ஹாஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரி மாணவர்கள் தங்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைக்கான விடுதி. இந்த விடுதியில் தான் மாணவர்கள்லாம் தங்கிட்டு இருக்காங்க இப்போ. அதே மாதிரி இதுதான் காலந்தோறும் இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. வெல்ஃபேர் ஹாஸ்டலில் தான் இந்த கல்லூரியில் சீட் எடுத்தால் நீங்கள் தங்கணும். பாய்ஸும் சரி கேர்ள்ஸும் சரி எல்லாருக்கும் செப்பரேட் செப்பரேட் ஹாஸ்டல்ஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. அது ஆதி திராவிடர் நலத்துறை விடுதியாக இருக்கலாம், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை விடுதியாக இருக்கலாம். இந்த விடுதியெல்லாம் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்லூரி நிர்வாகம் கிடையாது, அந்த ஊட்டி நகரத்தினுடைய மாவட்ட நிர்வாகம் ரன் பண்ணிகிட்ருக்கு. ஒன்ஸ் நீங்கள் இந்த கல்லூரியில் சீட் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அட்மிஷனுக்காக அங்கே போவீங்க. உங்களுடைய அட்மிஷன் முடிச்சுட்டு அட்மிஷன் ஃபார்ம் கூட இந்த கல்லூரி வேணும், இந்த கல்லூரிக்கு நான் தங்கி படிக்கிறதுக்கு எனக்கு ஹாஸ்டல் வேணும் அப்படின்னு சொல்லி நான் மாவட்ட நகராட்சிக்கு உங்கள் கல்லூரி சார்பாக வந்து அவங்களே உங்களுடைய அட்ரஸ்ஸு உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை கல்லூரிக்கு வேண்டும் அப்படிங்கிற அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு அனுப்புவாங்க. மாவட்ட நிர்வாகம் எல்லா மாணவர்களுடைய ஃபார்மையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்க உங்களுக்கான ரூம் அலாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போய் அந்த ஹாஸ்டலில் தங்க வேண்டியதாக இருக்கும். சரி, இந்த மாதிரி ஹாஸ்டல் வந்து காலேஜ் கேம்பஸ்க்குள்ளே இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஹாஸ்டல்ஸ் வந்து காலேஜ் கேம்பஸ்க்குள்ளே இருக்காது. காலேஜை விட்டு ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர், ஒரு சில காலேஜஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது, ஒரு சில காலேஜஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா 1 ஆர் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இருந்தாலும் ரொம்பவே பக்கமாக கல்லூரிக்கு பக்கமாக தான் இந்த மாதிரி ஹாஸ்டல்ஸ் எல்லாம் ரன் ஆகிட்ருக்கும். சரிங்க சார், இப்போ தான் இதில் காலேஜ்காரங்க வந்து ஹாஸ்டல் நடத்துகிறேன்னு சொல்லிட்டாங்க, நாங்கள் வெல்ஃபேர் ஹாஸ்டலில் தங்குறோம் அப்படின்னா எங்களுக்கு ஃபீஸ் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா வெல்ஃபேர் ஹாஸ்டலில் தங்குறதுக்கு ஃபீஸு இருக்கிறதுலையே ரொம்ப 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 கம்மி. அதாவது உங்களை சாப்பாடு முதற்கொண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனுக்காக ஒரு 500க்குள்ளே நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி மிஞ்சி போனால் வருஷத்துக்கு ஒரு 500 ரூபா 1000 ரூபா வந்து 500 ரூபாய்க்குள்ளே தான் இங்கே ஹாஸ்டலுக்கு செலவாகும். அதே மாதிரி சாப்பாடும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அவங்க ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு லிமிட்டடான அமௌண்ட்டு மந்த்லி ஒரு 300 அல்லது 500க்குள்ளே தான் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கம்மி. ஹாஸ்டலுக்கான உங்களுக்கு தங்கிறதுக்கான செலவே இருக்காது இந்த மாதிரி வெல்ஃபேர் ஹாஸ்டலில் தங்கும்போது.
சரி, இப்போ ஹாஸ்டலுக்கான ஃபீஸ் தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து கல்லூரிக்கு எவ்வளோ சார் ஃபீஸ் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கல்லூரிக்கு நம்ம கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் கோயம்புத்தூர் ரிவ்யூ பண்ணும்போது போட்ட அதே தான். ஒவ்வொரு கல்லூரிக்கும் வந்து ஒவ்வொரு கோர்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1000லேருந்து 2000 உள்ள மட்டும்தான் ஃபீஸ் இருக்கும். அதை எக்ஸீட் ஆகி போகவே போகாது. மிஞ்சி போனால் 2200 வரைக்கும் உங்களுடைய கல்லூரி ஃபீஸு வருஷ ஃபீஸு வந்து போகலாம். அதுக்கு மேலே போகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. அதனால தான் நான் வந்து திரும்பவும் அதை பற்றி ஒரு இதாக போட்டு ரொம்ப நேரம் அதை பற்றி பேச வேணாம் அப்படின்னு உங்களுக்கு ஷார்ட்டாக அப்படியே சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கல்லூரியுடைய ஸ்காலர்ஷிப் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனுக்கும் கல்லூரி சார்பாக கம்யூனிட்டி ஸ்காலர்ஷிப் வந்து வழங்கப்படுது. இதை எல்லா இதை பெறுவதற்கு எல்லா மாணவர்களுமே உள்ள வர மாணவர்கள் வந்து கண்டிப்பாக எலிஜிபிள் ஆனவங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஓகே நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கல்லூரியில் சேர்றதுக்கு நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து மார்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, யூஜி கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா 10/8/2021 வந்து லாஸ்ட் டேட் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து 23, அதாவது இந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுற இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு காலேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களை சேர்க்கைக்காக அழைக்க போகிறாங்க இன்னிலிருந்து. ஸோ அதனால் அந்தந்த கல்லூரி அந்தந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் ஒவ்வொரு கோர்ஸுக்கு அப்படின்னு சொல்லி ரேங்க் லிஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த கல்லூரியிலையும் இப்போ ரேங்க் லிஸ்ட் விட்டுருக்காங்க. இப்போ நம்ம இந்த கல்லூரியோட கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ooty.org.in அப்படிங்கிற அஃபீஷியல் வெப்சைட்டில் இருக்கும். ஸோ அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா, இங்கே லேட்டஸ்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லி இருக்கு பார்த்தீங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோர்ஸுக்கும் shift 1 ரேங்க் லிஸ்ட், shift 2 ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி இங்கே ஸ்க்ரால் டவுன் ஆகி நமக்கு போய்கிட்டே இருக்கு பாருங்க. இதில் உங்களுக்கு எந்த கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ, யூஜி மாணவர்களாக இருந்தால் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் அந்த காலேஜோட அந்த கோர்ஸோடைய ரேங்க் லிஸ்ட்டை பார்த்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி தான் இவங்க வந்து இந்த இதில் அப்டேட் பண்ணியிருக்கிறனால இப்போ நம்ம டச் பண்ணால் அந்த லிங்க் உள்ளே போகணும். ஆனால் டச் பண்ணால் உள்ளே போகலை. அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இவங்க இன்றைக்குள்ளே ஷார்ட் அவுட் பண்ணி ரேங்க் லிஸ்ட்டு ஃபுல்லாக நமக்கு தெரிகிற மாதிரி பண்ணிவிடுவாங்க. ஸோ டோன்ட் வரி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கு வந்து இந்த கவுன்சிலிங் முடிஞ்சோடனே, யூஜி கவுன்சிலிங் முடிஞ்சோடனே பிஜி கவுன்சிலிங் இப்போ கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போகுது. அதே மாதிரி யூஜிக்கும் ரேங்க் லிஸ்ட் வந்து இங்கே போடுவாங்க. நம்ம அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம பர்சன்டேஜுக்கு எந்தெந்த கோர்ஸுக்கு எவ்வளோ எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் இயர் மாணவர்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்காலர்ஷிப் ஃபார்மையும் கூடவே நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. நம்ம கல்லூரி அட்மிஷனுக்கு போகும்போது ஒரு இந்த வேலைக்கு அந்த கல்லூரியில் சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த கல்லூரிக்கு நம்ம போனோம்னா அந்த ஸ்காலர்ஷிப் ஃபார்மையும் இவங்க நெட்டில் போட்டுவிட்டாங்க. நம்ம அதையும் எடுத்துக்கிட்டு அந்த கல்லூரிக்கு நம்ம போகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்னு இருக்கா, இப்போ அப்படியே இதில் வந்து ஸ்க்ரால் டவுன் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள். இங்கே அட்மிஷன் 2021-22 இருக்கா, அது கீழே ஸ்காலர்ஷிப் ஃபார்ம்னு வருது பாருங்கள். இந்த ஸ்காலர்ஷிப் ஃபார்ம் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு PDF ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இந்த PDF ஃபார்மில் அவங்க நீட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இக்கல்லூரியில் 2021-22 கல்வியாண்டில் இளங்கலை மற்றும் முதுகலை பயிலும் மாணவ மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை பெறுவதும் பெற்று வழங்குவதற்கு கீழ்காணும் நகல்களை இணைப்பில் உள்ள படிவத்துடன் இணைத்து படிவத்தினை பூர்த்தி செய்து மாணவர் சேர்க்கையின் போது அலுவலகத்தில் சமர்ப்பிக்குமாறு தெரிவிக்கலாகிறது அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ யூஜி கவுன்சிலிங் ஆரம்பிச்சிருச்சு, அடுத்தது பிஜி ஆரம்பிக்கும். ஸோ எல்லாருக்கும் இந்த ஒரே ஃபார்ம் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பிசி கம்யூனிட்டிக்கான ஸ்காலர்ஷிப் ஃபார்மு, அந்த கம்யூனிட்டி ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கு. ஸோ நீங்கள் இதெல்லாம் பிரிண்ட் அவுட் போட்டு இதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். இந்த ஃபார்மு ப்ளஸ் அதுக்கு கீழே வர இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் நீங்கள் பிசி கம்யூனிட்டி ஃபில் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ்க்கு, பிசிஎம் இருக்காங்களா பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம்ஸ் அவங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி ஸ்காலர்ஷிப் ஃபார்மு. எஸ்சி ஸ்காலர்ஷிப் ஃபார்மு நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்துக்கணும். பிசி ஸ்காலர்ஷிப் ஃபார்மு முஸ்லீம்ஸ் ஸ்காலர்ஷிப் ஃபார்மும் முன்னாடி இருக்குது, அதையும் நீங்கள் இது பண்ணிக்கணும். மொத்தம் 21 பேஜ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் எந்த கேட்டகரியோ அந்த கேட்டகரிக்கான ஃபார்மை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த பேஜை மட்டும் நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு கல்லூரியில் சமர்ப்பித்தா போதும், உங்களுக்கு கம்யூனிட்டி ஸ்காலர்ஷிப் வந்து இந்த கல்லூரியிலிருந்து தந்துடுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பர்சன்டேஜ் கிளியர் ஆகிருக்கும், ஸ்காலர்ஷிப் பற்றின விஷயமும் கிளியர் ஆகிருக்கும். ஓகே நண்பர்களே, இப்போ இந்த கல்லூரியோடய பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருக்கிறனால கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸுக்கு வரக்கூடிய இன்டர்வியூஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஆஃப் கேம்பஸில் இங்கிருந்து இந்த பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. நீங்கள் அங்கே அட்டன் பண்ணி கூட நீங்கள் பிளேஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆகலாம். ஸோ இவ்வளோ நேரம் இந்த கல்லூரியை பற்றி டீட்டெயில்டான ரிவ்யூ வந்து நம்ம கொடுத்துருப்போம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை வந்து கவனமாக பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம அடுத்ததாக கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அட்டானமோஸ் சேலத்தை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது கல்லூரி ரிலேட்டட் அதாவது கொரீஸ் இருக்குது அப்படின்னா, டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்லேயோ இல்லை நம்மளுடைய அஃபீஷியல் இமெயில் ஐடி graduatetamila@gmail.com நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா நிச்சயமாக நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு ரிப்ளை வரும். இவ்வளோ நேரம் இந்த சேனலை பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே நன்றி. இது உங்கள் கிராஜுவேட் தமிழா.